எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் எலிமினேஷன் யார் அப்படிங்கிறத பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க போல். ஏன்னா செகண்ட் ப்ரொமோ டிலே ஆனதுக்கு இதுதான் வந்து மெயின் ரீசனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு தரப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணலாமா வேணாமா, இல்லை எலிமினேஷன் வைக்காமல் விட்டுருலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் மேன் ரவீந்திரன் எடுத்துகிட்டு இந்த காரை தூக்கிடுவோமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லைனா அருணை வந்து தூக்கலாமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற எக்ஸிக்யூஷன் போகுதுன்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ அதனை பற்றிய உண்மைத்தன்மை இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் எலிமினேஷனில் பிக் பாஸ் வந்து ஒரு சீக்ரெட்டாக ஒரு விஷயம் சொன்னார், அருண் தான் எலிமினேட் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி. அதாவது ரெண்டு நாளில் நீங்கள் வெளியே மக்களை சந்திப்பீங்களா, போய் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சூசகமாக சொன்னார். ஸோ அதை வந்து பேட்டர்னாக வச்சுட்டு இந்த வாரம் எலிமினேஷனுங்கிறது அருணாக இருக்கும்ன்ற மாதிரி கணிச்சிட்டு இருந்தோம். பட் அந்த சாங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் டினோட் பண்ணுச்சு. பட் இப்போ என்ன தகவல் அப்படின்னா அருண்லாம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக பேசிதான் ஆகணும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான். சரியா, அருண் வந்து இன்னும் வச்சு ஓட்டணும், இந்த டெம்ப்ளேட்டாக எடுக்கணும். ரவீந்தர் இப்போ தான் வந்து கேமை வந்து மாற்றிட்டு இருக்காரு. இப்போ அவரை தூக்கி போட்டால் ஒன்றும் முடியாது அப்படிங்கிறது டீம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த டிலே. யார் எலிமினேட் பண்ணலாம், நோ எலிமினேஷன் போயிடலாமா, எலிமினேஷன் பண்ணலாமா, இல்லை என்ன பண்ணலாம், இந்த ஷோவை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள் டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் நமக்கு வந்து வரமாட்டேது அப்படிங்கிறது தான். சரி, அஸ் ஃபார் அஸ் ஓட்டிங் இஸ் கன்சர்ன், ஓட்டிங் நேற்றோட க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஓட்டிங்கில் ஓட்டே இல்லாத ரவீந்தர், ஜாக்குலின் அண்ட் அருண் மிச்சம் எல்லாத்துக்கும் ஓட்டு ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இனிஷியலாக அவங்க கவலையப்பட மாட்டாங்க கேமோட டைமென்ஷனை மாற்றுறதுக்கு. ஏன்னா சச்சனாக உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப யாராவது ஒருத்தவங்களை தூக்கணும் அப்படின்ற மாதிரி டீம் சொல்லுது. விஜய் சேதுபதி அவர்கள் முதல் வாரம்னால ஜாலியாக விட்டுலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்ற அப்டேட்டு. இதுக்கு நடுவில் ரவீந்தர் அங்கிட்டு பயந்து கிடக்கார், என்னடா பெட்டியெலாம் வந்துருச்சு, ஒருவேளை அடுத்த வாரம் இருக்கா இல்லையா, ஏன்னா பணப்பெட்டி வந்தால் கூட நம்ம வந்து எடுத்துகிட்டு ஓடிடலாம், இந்த பெட்டி வந்திருக்கே அடுத்த வாரம் நமக்கு கேம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காரு. அப்புறம் இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொன்னார் என்னென்னா, அது உண்மைதான், ஒரு கேம் நீங்கள் ஆடும் பொழுது நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது அழகாக இருக்கிறவன் வின் பண்ணுவான், இல்லை எல்லாரும் ஆட்டிடியூடாக இருக்கிறவன் வின் பண்ணுவான். ஒன்று அழகு, இன்னொன்று ஆட்டிடியூட். மிச்சபடி இந்த மாதிரி ஃபேட்டாக வந்தவங்க இந்த மாதிரி இருந்தவங்கலாம் வின் பண்ணது கிடையாது. ஸோ அந்த டைமென்ஷனை நான் பிரேக் பண்ணணும் அப்படின்றது தான். ஃபேட் மேன் வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவாக ஒரு கேம் ஆடிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அதையும் சொல்லிட்டாரு. ஸோ ஏகப்பட்ட போதனைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் மேன் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. எவ்வளோ நேரம் தான் பேசுவீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தோணுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கட்டும். சரி, அடுத்து ரவீந்தர் சும்மா இல்லாமல் அர்ணவை பற்றி அன்ஷிதா தான் ஒரு விஷயத்த போட்டு விட்டார். ஏ என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாம், லைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அன்ஷிதா இருக்காங்கள அவங்ககிட்ட வந்து பக்கத்தில் உட்காரும்போது, உங்களுக்கு தெரியுமா அர்ணவ் ரொம்ப ஃபேக்காக இருக்குது, அந்த ட்ரோஃபிலாம் கொடுத்தாங்கல்ல அதை வெளியே இருந்து பார்க்குறேன் கழுவி ஊற்றுவேன் தெரியுமா, 90% கழுவி ஊற்றுவேன், 10% வேணால் பாராட்டுவேன் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தார். அது ஓகே சார், அது ஏதோ பண்ணிட்டான் சார் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா சொல்லிட்டு இருந்துச்சு. அடுத்து ஒரு விஷயம் செம பிரேக்கிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அன்ஷிதா நான் நாமினேஷன் பற்றி ஒன்று பண்ணேன்லப்பிலே, அது தெரிஞ்சதே அர்ணவுக்கு மட்டும்தான் அப்படின்னா, அர்ணவுக்கு தெரியுமா நாமினேஷன் அப்படின்றலாம் கேட்குது. ஆமாம் அப்படின்னா, இல்லை சொல்லவே இல்லையா அவன் அப்படி, நாம எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அன்ஷிதா. அப்போ எல்லாமே தெரிஞ்சுதான் நம்ம ரவீந்திரன் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி உணர்றாங்க. ஏன்னா ரெண்டு பேர் நாமினேஷனுங்கிறத அவர் சொன்னார். பட் அவங்க இது எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு பாய்ஸ் டீம் ஒரு கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால ரவீந்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேர்ள்ஸ் டீமில் உள்ளே உட்காந்து எல்லாருக்கும் போதனைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். இப்போ கேர்ள்ஸ் டீமை மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான். ஸோ இனிமேல் அவருடைய கேம் எப்படி போகுது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். சரி, ப்ரமோ 2 எப்போ வரும், கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. மற்றபடி இன்றைக்கி எபிசோடில் எதுவும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க போனவங்க நான் பார்த்த வரைக்கும். பட் அதை பற்றி நான் ஹைலைட்ஸு எல்லா அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன், சாட்டர்டே எபிசோட் ஹைலைட்ஸ்லாம். ஓகேவா? ஸோ மீண்டும் சந்திப்போம், உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ, நன்றி.